ஹலோ ஃபோக்ஸ், இது சவுண்ட் செக். நான் உங்கள் இக்னி. இன்றைக்கி நம்ம எதை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னா, எந்த மூவியை நீங்கள் வந்து தேட்டரில் மறுபடியும் பார்க்க நினைக்கிறீங்க அப்படின்ற கொஸ்டின் தான் கேட்க போகிறோம். வாங்க கேட்டு தெரிஞ்சுப்போம். கர்ணம் மணிச்சித்திரத்தாளோட எட்டு ஒரிஜினல் மூவி. ராஜா ராணி, காரணமாயிடும், ஹீரோ ஜெயிலர், சந்திரமுகி. മലയാളത്തിലോ കാരണം മണിച്ചിത്രത്താഴാണ് ഏറ്റവും ഒറിജിനൽ മൂവി. അത് വേറെ കുറേ ഭാഷയിൽ റീ റിലീസ് ചെയ്തിട്ടുണ്ട്. പക്ഷേ ഏറ്റവും നന്നായിട്ട് അതിലെ എല്ലാ ആക്ടേഴ്സും ഭയങ്കര നന്നായിട്ട് പെർഫോം ചെയ്തിട്ടുണ്ട്. അതുകൊണ്ട് മണിച്ചിത്രത്താഴാണ് കിടയാത് അണനമ്പി പാസം അത് ഇപ്പോൾ ഉള്ള ടൈറ്റിൽ சந்திரமுகி. சந்திரமுகி மூவி வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட் மூவின்னு சொல்லுவேன். அந்த மூவி மறுபடியும் மூவியில் போட்டால் நான் பார்ப்பேன். எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும் என்ன ஆகும் என்ன ஆகும்னு சொல்லிட்டு. அது மிச்சம் அதில் கலை, அப்புறம் ஒரு நிறைய கேரக்டர்லாம் இருக்குல்ல, அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கணும்னு தோணும். நான் மட்டும் இல்லை, எல்லா மக்களுமே அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க அந்த மூவி. எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து ஜோதிகா எடுத்த கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இல்லைங்க, நான் பெருமை பண்ணேன். இல்லைம்மா, அந்த சந்திரமுகி கேரக்டர் ஜோதிகா தான் ரொம்ப பிடிக்கும். அண்ட் நைன்த்ரா ஆல்சோ, நைன்த்ரா ரொம்ப பிடிக்கும். பார்ட் டூவை விட பார்ட் ஒன் ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது, இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தது. அந்த ஒன்ல இருக்கிற அந்த அந்த டெக்ஸ்சர் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனால் பார்க்கும்போதும் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டாக இருந்தது. பட் டூ சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ஒன் அகெயின் வந்து தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்கன்னா எல்லாரும் ஹாப்பியாக ஃபேமிலியோடு போய் பார்ப்பாங்க. எந்த மூவினா சர்க்கார் ரிலீஸ் பண்ணலாம். கேஜிஎஃப் ப்ரோ. இப்போ காட்டு தீயை பத்திச்சு. ஒன்னு சார்பட்டா பரம்பரை, இன்னொன்னு ஜெய்பீம். அட்லியோட டைரக்ஷன்ல வந்து ராஜா ராணி. ஸோ ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு மூவி அது. ஜெய்ஜா, லவ்வுக்கு அப்புறம் லைஃப் இல்லைனா 25 வயசுக்கு அப்புறம் எவனுமே வாழ மாட்டான்டா. ரொம்ப ரொம்ப ஃபேவரேட். நான் எத்தனை தடவை டிவியில் வந்தாலும் சரி கண்டினியூஸாக பார்த்துட்ருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நஸ்ரியாவோட ஆக்டிங்கும் சரி, நைன்தரோட மேமோட ஆக்டிங்கும் சரி, ஸோ ரொம்ப ஃபினாமினலாக பண்ணியிருப்பாங்க. ஆர்யா சார் அஸ் யூஷுவல், நம்ம ஒரு லவ் பண்ணால் என்ன பண்ணுவோம் அந்த ஒரு கனெக்ட்லாம் செம்மையாக இருக்கும். ஸோ அந்த மூவி வந்தால் ரொம்ப செம்மையாக என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும். மறக்கவே முடியல. ஏன்னா ஃபீல் குட் மூவி, நல்லாயிருக்கும். சூர்யா பிடிக்கும் எனக்கு. சூர்யா ரொம்ப பிடிக்கும். ஜெயிலர், ஏன் ஜெயிலர் பிடிக்கும், பிடிச்சிருக்கு. ஓரளவுக்கு மேலே நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. நின்னு சம்பி காஞ்சி பூச்சி நான் பக்கத்து இருச்சல் இருந்ததே. நான் பேரு சந்திரமுகி காதுரா. இந்த மாதிரி சூப்பரான வீடியோக்களை பார்க்க SK14 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.